செங்கோல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அறிவோம் தமிழ் தேசியம் நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ் தேசியம் பற்றிய சிந்தனைகள், கருத்துக்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறத நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். அதை பற்றின பல சந்தேகங்கள், பல கேள்விகள் மக்கள் மனதில் இருக்க தான் செய்யுது. அதை பற்றிய தெளிவை திரு பாரிசாலன் அவர்கள் நம்மளுக்கு தீர்த்து வைப்பார். வணக்கம் பாரிசாலன். வணக்கம். இந்த காலகட்டத்தில் மக்கள் மனதில் வந்து தமிழ் தேசியம் பற்றின சிந்தனை மிகவும் அதிகமாக நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கோம். அதில் முக்கியமாக இளைஞர்கள் மத்தியில் வந்து அது மிக வேகமாக பரவி கொண்டிருக்கு. முதல்ல இங்கே எல்லாருக்கும் தமிழ் தேசியம்னா என்ன, அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு அவுட்லைன் நீங்கள் கொடுத்துருங்க. முதல்ல தமிழ் தேசியம், தமிழர் தேசியம் இது வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழருக்கான ஒரு இறையாண்மை. இறையாண்மைன்னா ஒரு தேசபக்தி அப்படிங்கிறது. அந்த தமிழருக்கான ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது தான் தமிழ் தேசியம். அந்த தமிழருக்கான இறையாண்மை கொண்ட ஒரு கட்டமைப்பை தமிழீழத்தில் தேசிய தலைவர் பிரபாகரன் எப்படி அது முன்னெடுத்தார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி நாடு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவர் முன்னெடுத்தார். அதற்கான தேவையும் அவசியமும் அங்கே இருந்தது. காரணம், அங்கே வந்து அவர் தமிழர்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டது மட்டும் அல்லாமல், அங்கே வந்து கருப்பு ஜூலை போன்ற ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதநேயத்திற்கு அப்பாற்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து சிங்கள அரசாங்கத்தால், அந்த ஏகாதிபத்தியத்தால் முன்னெடுக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில், அந்த நேரத்தில் தமிழீழத்தில் தேவையானது வந்து ஒரு தனி நாடு அப்படிங்கிற ஒரு தீர்வு. ஸோ அந்த தனி நாடு அப்படிங்கிற அந்த கொள்கையை தமிழ் தேசியம் தாங்கியிருந்தது. ஆனால் இந்திய வாழ் தமிழர்கள், அதாவது இந்தியாவில் வாழக்கூடிய, தமிழகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள், இவர்களுக்கு வந்து அந்த அளவிற்கு ஒரு மாதிரியான ஒரு இனப்படுகொலை அளவிற்கான ஒரு விஷயம் இங்கே நடக்கலை. ஆனால் தமிழர்களுடைய உரிமைகள் வந்து முற்று முழுவதாக மறுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நாம் முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாநில சுயாட்சி. மாநில சுயாட்சி என்பதை நோக்கித்தான் தமிழ் தேசியம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த இறையாண்மை அப்படிங்கிறதற்கான பொருள் என்னென்னா, தமிழர்கள் தமிழர்களுக்கான அரசியலை தமிழர்கள் மூலமாக ஏற்படுத்தி கொள்ளுதல். அதுதான் வந்து நம்ம தமிழ் தேசியம்னு சொல்கிறோம். தமிழர்களுக்கான தேவையான அரசியல், இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தேவையான அரசியல் என்பது சம உரிமை, மொழி உரிமை, மொழி காப்பு, இனத்துடைய காப்பு, அப்புறம் நம்மளுடைய வளங்களுடைய காப்பு, இதெல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இப்போ அதனால் இங்கே வந்து இறையாண்மை என்று கூறப்படுவது தனிநாடு அல்ல. இதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் தமிழ் தேசியம் என்றால் ஒரு பிரிவினைவாதம், அது தனிநாடு கோரிக்கையை நோக்கி நகருது அப்படிங்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஈழத்தில் நடந்த வரலாறு வேறு, அங்கே இருந்த சூழல் வேறு. அதனால் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கருத்தியல் என்பது அது ஒரு தனிநாட்டை நோக்கிய பயணத்தை மேற்கொண்டது. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் என்பது தனிநாட்டை நோக்கிய பயணத்தில் போகலை. நம்ம கேட்பதெல்லாம் மாநில சுயாட்சி. ஏன் மாநில சுயாட்சி சொல்கிறோம்னா, இந்திய யூனியன் அப்படிங்கிற இந்த கட்டமைப்பில், இப்போ இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தேசிய இனங்கள் பாதிக்கப்படுது. அது தமிழர்கள் மட்டும் இல்லை, சீக்கியர்கள் தொடங்கி தெலுங்கர்கள், கன்னடர்கள் எல்லாமே அவர்களுடைய மொழி இன அடையாளங்களை துளைத்து வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அது இருக்கக்கூடாதுங்கிறோம். அவரவருக்கு அவரவர் அடையாளம் மிக முக்கியமானது. ஸோ அந்த இதை மையப்படுத்தி தான் ஒரு தமிழருக்கான இறையாண்மை அப்படிங்கிற ஒரு தத்துவம், தமிழருக்கான இறையாண்மை என்னும் பட்சத்தில் தமிழ் தேசியம் தமிழகத்தில் அது மாநில சுயாட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. சொல்கிற சரிதான். இந்த மாநில சுயாட்சியை வந்து இப்போ உள்ள ஆட்களால் முன்னெடுக்க முடியாதா? இல்லை, அதாவது இப்போ இருக்கிற ஆட்கள் அப்படிங்கும்போது நீங்கள் திராவிட இயக்கங்களை முன் சொல்கிறீங்க. இப்போ திராவிட இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில், அவர்களுடைய வளர்ச்சி காலகட்டத்தில் அவர்களும் மாநில சுயாட்சிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்தார்கள். ஆனால் இத்தனை ஆண்டு காலம் திராவிடம் தான் இருந்தது. நீங்கள் அதை பார்க்கணும். அவர்கள் அதை செய்ய வேண்டிய நோக்கம் அவர்களுக்கு இல்லாததுனால தான் திராவிடம் என்ற அந்த ஆரம்பத்தில் பேசக்கூடிய அந்த மாநில சுயாட்சியை அவர்கள் அப்படியே கிடப்பில் போட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க செய்யலை. எந்த திமுகவும் பேசியது, எல்லாமே பேசுனாங்க மாநில சுயாட்சி தேவை தேவைன்னு. ஆனால் இன்றளவும் அவர்கள் அதை சாத்தியப்படுத்தவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே அவர்கள் ஆண்டு விட்டார்கள். அப்போ அதற்கு மேலும் அவங்க அதை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பது தவறு. இரண்டாவது, இந்த திராவிட இயக்கங்கள் வந்து தேசிய கட்சிகள். இப்போ இந்த மாநில சுயாட்சிக்கு எதிரானவை தான் தேசியங்கள், பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும். இந்த தேசிய கட்சிகள் வந்து மாநில சுயாட்சிக்கு எதிரானது. அப்போ இந்த மாநில சுயாட்சி அவர்களுக்கு உண்மையாகவே வேண்டும் என்றால் இவர்கள்ட்ட இந்த தேசிய கட்சிகளோட கூட்டணியும் அவர்களை நம்பியே அரசியல் செய்வதும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதை தொடர்ந்து அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் மாநில சுயாட்சி கோரிக்கை ஆரம்பத்தில் அவர்கள் பேசினார்கள் தமிழர்களை கவருவதற்கு. ஆனால் அவர்கள் இப்போ அதை வந்து இருட்டடிப்பு செஞ்சு மறைச்சிட்டாங்க. அதனால தான் அந்த தேவை மீண்டும் எழுந்திருக்கிறது. அதை தமிழ் தேசியம் பூர்த்தி செய்யும். இதில் இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா, பிற மாநிலங்கள் சரி, தமிழ்நாட்டை விட்டுருங்க, தமிழ்நாட்டில் திராவிடர்களை பண்ணாங்கன்ற மாதிரி பார்த்துக்கலாம். பிற மாநிலங்கள் வந்து இந்த தேசிய கட்சிகள் வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்கல்ல, அப்போ பிற மாநிலோட மாநில சுயாட்சி அந்த உரிமை அவங்க பறிக்கப்படுது தானே, அதை வந்து அவங்க கேட்க மாட்டாங்களா? இல்லை, அதாவது கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தமிழ்நாட்டில் மட்டும் இந்த தேவை அளவுக்கு அதிகமாக மாறியதற்கு காரணம் என்னென்னா, இப்போ ஆந்திராவிலேயோ இல்லை கர்நாடகத்திலேயோ கேரளாவிலேயோ அந்த மக்களுடைய மன ஓட்டத்திற்கு எதிராக அரசு செயல்படாது, புரியுதுங்களா? பெருவாரியாக அந்த மக்களுடைய சிந்தனைக்கு எதிர்த்து அரசு செயல்படாது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ கர்நாடகாவில் நமக்கு வந்து தண்ணி தரணும், அதுதான் விதி நியாயம். ஆனால் அங்கே இருக்க கன்னட மக்கள்லாம் வந்து அது விரும்பலை. கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கன்னட மக்கள்லாம் தண்ணி எங்களுக்கே பத்தலை, அவங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அனைத்து கட்சிகளும் வந்து தொடர்ந்து அதை தான் செய்கிறாங்க, தொடர்ந்து வந்து நாங்கள் தண்ணி தரமாட்டோம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அவர்களுடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய கட்சிகளாகவும் அவர்களுடைய உணர்வுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும்தான் அங்கே நிற்க முடியுது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திரை சார்ந்த கவர்ச்சி இதிலெல்லாம் ரொம்ப ஈடுபட்டு மக்களுடைய கருத்திற்கு எதிரான கருத்து இருக்கிறவங்களையும் கூட ஜெயிச்சு வந்துடுறாங்க. இப்போ இந்த மீத்தேனாக இருக்கட்டும், நம்ம எல்லாம் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். மீத்தேன் வேண்டாம்னு தமிழக மக்கள் எல்லாருமே பெருவாரியான மக்கள் வந்து மீத்தேன் வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஆனாலும் அது வந்துடும். டாஸ்மார்க்கே ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பெருவாரியான தமிழர்கள் வந்து வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு தான் சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ இது மாதிரி எப்படி இந்த கச்சைத்தீவை மீட்க வேண்டும் என்று பெருவாரியான தமிழர்கள் கூடுவாங்க, ஆனால் அதுக்கான எந்த முன்னெடுப்புகளையும் இந்த கட்சிகள் செய்யாது. அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது எத்தனையோ தேவைகள் தமிழர்களுக்கு இருந்தும் இந்த திராவிட இயக்கங்கள் அது தொடர்ந்து நிராகரித்து தான் வந்திருக்கு. அப்போ அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த திராவிட இயக்கம் என்பது ஒரு ஏமாற்று வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கேரளத்திலேயோ ஒரு கர்நாடகத்திலேயோ ஒரு ஆந்திராவிலேயோ அவர்களுக்கு அங்கே மாநில சுயாட்சி தேவை அப்படிங்கிறத அவர்கள் உணராமல் இருப்பதற்கு காரணம் என்னென்னா, அந்த மண்ணை அந்த மண்ணின் மைந்தன் தான் ஆண்டு கொண்டிருக்கிறான், அந்த இனத்தவன் தான் ஆண்டு கொண்டிருக்கிறான். கேரளாவை ஒரு மலையாளி தான் ஆள்றாரு, கர்நாடகாவை கன்னடர் தான் ஆள்றாரு, ஆந்திராவை தெலுங்கர் தான் ஆள்றாரு. மாறி ஆண்டதே கிடையாது, இதுவரைக்கும் மாறி ஆண்டது கிடையாது. எல்லாம் அவர்களுடைய இனம் தான் அந்த இனத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இவர்கள் எல்லாமே ஆண்டிருக்கிறாங்க. மலையாளி ஆண்டிருக்கிறாரு, கன்னடர் ஆண்டிருக்கிறாங்க, தெலுங்கர் ஆண்டிருக்கிறாங்க. தமிழர் யார் ஆண்டான்னு கேட்டோம்னா ரெண்டே பேர் தான் நம்ம கை காமிக்க முடியுது. காமராஜரையும் பக்தவத்சலத்தை மட்டும் தான் நம்ம காமிக்க முடியுது, மித்த யாருமே இங்கே தமிழர் கிடையாது ஆண்டவங்கள். அப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், இத்தனை ஆண்டு கால தமிழக அரசில் இரண்டே ரெண்டு சிஎம் மட்டும்தான் தமிழர்களாக இருந்திருக்கிறாங்க. இப்போ வந்து இப்போ எடப்பாடி, அப்புறம் இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து வந்தவங்க கிடையாது. இவர்கள்லாம் ஏதோ கட்சியில் இருந்தவங்க, அவங்க கட்சி தவிடுபடி ஆகும் பொழுது அவர்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு வந்து அப்படி கொஞ்சம் ஒரு தற்காலிகமாக இருக்கிறாங்களே ஒழிய, உண்மையாகவே சொன்னோம்னா பத்வாச்சலம் கூட அந்த மாதிரி எடுக்க முடியாது. நீங்கள் காமராஜர் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு அவராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கே ஆட்சி செஞ்ச ஒரு தமிழர்னு சொல்ல முடியும். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது தமிழர்கள் இங்கே வந்து திட்டமிட்டு ஓரம் கட்டப்படுகிறார்கள், அது வந்து திராவிடம் அதில் ஒரு பெரிய பங்கு செய்யுது. தொடர்ந்து தமிழர்களே இங்கே ஆட்சியில் அமர முடியாத மாதிரியான வேலைகளை தொடர்ந்து திராவிடம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால தான் வந்து இந்த மாநில சுயாட்சிக்கான தேவை வருவதற்கான காரணமும் தமிழர்களுக்கான அரசியல் இங்கே அமையாமல் இருக்கிறனால தமிழர்கள் மட்டும்தான் அதை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அதே போல் இப்போ அங்கே வடக்கில் சீக்கியர்கள் இவங்கெல்லாமும் முன்வைத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு இங்கே எப்படி இங்கே நடக்கிறது எப்படி அங்கே தெரியாது, அதே போல் அங்கே நடக்கிறது நமக்கு இங்கே தெரியாது. ஆனால் ஆக மொத்தம் எல்லா பக்கமும் தேசிய இனங்கள் வந்து ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்போ தமிழ்நாட்டை தமிழர் ஆண்டா நம்மளுக்கு தேவையான மாநில சுயாட்சி இங்கே கிடச்சிருமா? ஏன்னா பிற மாநிலங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்தந்த மாநிலத்தோட மண்ணில் மைந்த தான் ஆள்றாங்க, அதே மாதிரி தேசிய கட்சிகளும் அவங்களுக்கு அவங்களோட கோரிக்கைகள் ஏற்ற மாதிரி செயல்படுதுன்னு சொல்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழர் வந்தால் கூட மாநில சுயாட்சி நம்மளுக்கு வரும்போது அதை நம்மளுக்கு அங்கே ஒடுக்கப்படாதது இல்லை. நான் என்னென்னா தமிழ்நாட்டை தமிழர் ஆளுதல் அப்படிங்கிறது முதல் கட்டப்படி. இப்போ மாநில சுயாட்சியை நோக்கி அதை நம் இந்தியாவை எப்படி நகர்த்துவது அப்படின்னா அது தமிழர்களால் மட்டும் சாத்தியமான முடியாது, புரியுதுங்களா? அது மாநில சுயாட்சி அப்படிங்கிறது வந்து அத்தனை தேசிய இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை தேசிய இனங்களும் மாநில சுயாட்சியை நோக்கி நகரும் பொழுது தான் அது சாத்தியப்படும். அப்போ முதலில் வந்து தேசிய இன விடுதலையை நம்ம பேச வேண்டும். வெவ்வேறு இன தேசிய இனம் இருக்குது, சீக்கியர்கள் இருக்கிறாங்க, அவர்களோட இனம் ஒடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கான இன அரசியலை அவர்கள் முன்னெடுப்பாங்க. அது மாதிரி எல்லாரும் அங்கங்கே முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தமிழர்கள் தான் எப்போ போல் எப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டமுமே வடக்கிலிருந்து எல்லா பக்கமும் ஹிந்தி திணிக்கப்பட்டு தென் மாவட்டங்கள் இதுலேயும் எல்லாமே நடந்துச்சு, மாநிலங்களில் எல்லா பக்கமும் நடந்தது. ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் அதில் ஒரு முதன் மாதிரியாக எதிர்த்து நின்றது. இந்தி எதிர்ப்பை வந்து ஒரு இயக்கமாக ஒரு எதிர்த்து நின்று தமிழர்கள் தான் களம் கண்டு உயிர் தொடர்ந்து அதை நிப்பாட்டினாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது தமிழர்களால் மட்டும்தான் இந்த மாநில சுயாட்சியை இந்தியாவில் கொண்டு வர முடியும், அதுதான் தீர்வு. மாநில சுயாட்சியை அடைவது தான் தமிழர்களுக்கான இந்தியாவிற்குள்ளான தீர்வு. ஏன்னா நீங்கள் இதை அடையாமல் இருக்கிற வரைக்கும் இந்த பிராமண பனியாவுடைய அதிகார வர்க்கம் வந்து சுரண்டி கொண்டு தான் இருக்கும் இந்தியர்களையும் ஒட்டுமொத்த இவங்களையும். இப்போ அதனால தமிழர் மட்டும் பாதிக்கல, எல்லாரும் பாதிக்கிறாங்க. இந்த உண்மை ஏன்னா இப்போ ஓரளவுக்கு வெளி தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குதாங்க. இது நான் காலப்போக்கில் வந்து மாறி அமையும். அப்போ முதலில் தமிழர்கள் அதை செய்ய வேண்டும். முதல்ல மாநில சுயாட்சி நோக்கிய அரசியலை தமிழர்கள் முன்னெடுக்கும் பொழுது தான் இதை எல்லாத்துக்கும், ஏன்னா நம்ம தான் அதில் அதிகமாக பாதிக்கப்படுறோம். நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதிகமாக பாதிக்கப்படுவது தமிழர்கள் தான் இந்த ஒவ்வொரு விஷயத்துலையும். ஏன்னா வந்து அணு உலை கட்டுறதா இருக்கட்டும்,
ஏன் கேரளாவில் ஒரு அணுகுலையை கட்ட வேண்டியதானே, கர்நாடகத்தில் ஒரு அணுகுலையை கட்ட வேண்டியது, ஏன் தமிழ்நாட்டிலே எல்லாத்தையும் வந்து கட்டுறீங்க? இதுதானே கேள்வி. அப்போ தொடர்ந்து வந்து அணுகுலைகளாக இருக்கட்டும், இல்லை ஆபத்தான மீத்தேன் திட்டங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டை ஒரு காவு கொடுக்க வேண்டிய, அதற்கு காரணம் என்னென்னா, ஒன்று இங்கே ஆளுமை மிக்க ஒரு தமிழ் தேசிய தலைமை இல்லை, இரண்டாவது இது போன்ற மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாதனால ஒரு அரசியல் மயமாக்கப்படாத, ஒரு சிந்தனையை ஆக்கப்படாத, வெறும் பணத்திற்கும் ஒரு இதுக்கும் வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு கூட்டமாக தமிழர்கள் மாறி நிற்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவர்கள் இதை மாற்றி புரிதலோட களம் காணணும். அப்போ தான் வந்து இந்த தமிழ் தேசியம் சார்ந்த செயல்பாடுகள் நகரும் பொழுது தான் நம்ம இந்த ஒவ்வொரு படிநிலையாக அடைய முடியும். முதல் படிநிலை தமிழ் தேசியத்திற்கு தமிழக ஆட்சி அதிகாரத்தை தமிழ் தேசியவாதிகள் கைப்பற்றுதல், இதுதான் நமக்கான முதல் படிநிலை. தமிழர் தமிழர்னு சொல்கிறீங்களே, தமிழர்கள் தமிழர்னு சொல்கிறது அது யார்? அவங்க நீங்கள் எந்த வரையறையிலோ அவங்கள வரையறுக்கிறீங்க, இவங்கெல்லாம் தமிழர்கள், இவங்க வந்து தமிழ்நாட்டை ஆள்றதுக்கான சரியான ஆளுமை அப்படின்னு சொல்லி எந்த வரையறையில் நீங்கள் அதை வரையறுக்கிறீங்க? அதாவது தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடிகளில் பிறந்தவர்கள் தான் தமிழர்கள், புரியுதுங்களா? அது வந்து தமிழ் குடிகள் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சாதிகளை தான் நான் சொல்கிறேன். பிறப்பால் தான் ஒரு இனம் அடையாளப்படுத்தப்படும். இது வந்து நான் நல்ல தூய தமிழில் பேசுகிறேன், நான் வந்து ஒரு தமிழர்களோடு நான் பழகி கொண்டிருக்கிறேன், நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன், இந்த எந்த வரையறும் வராது. என்னை வாயிலிருந்து வரக்கூடிய மொழி என்னை அடையாளப்படுத்தும் இதெல்லாம் கிடையாது. யார் வாயிலிருந்து எந்த மொழி வேணாலும் வரலாம். இன்றைக்கி தமிழர்கள்லாம் நுண்ணினாக்கில் ஆங்கிலம் பேசுகிறாங்க. நுண்ணினாக்கில் ஆங்கிலம் பேசுகிறதா தமிழர்களே ஆங்கிலேயர்கள் எந்த ஆங்கிலேயும் ஏற்றுக்க மாட்டான், புரியுதுங்களா? அதுபோல் தமிழை ஒரு ஆளுமையோடு அவர் கையாள்கிறாரு, தமிழுக்காக தொண்டு செய்கிறார், இப்படியெல்லாம் காரணத்தை காட்டி கொண்டு தமிழர் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழர் என்றால் அதான் சொன்ன போல் தமிழ்நாட்டில் தமிழ் குடியில், புரியுதுங்களா? தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறந்தவர்கள் தான் தமிழர்கள், புரியுதுங்களா? இப்போ தமிழ் குடிகள் என்னென்ன அப்படின்னா அதுக்கான லிஸ்ட்டு இருக்குது. அது வந்து அரசாங்கமே வந்து தமிழை தாய்மொழியாக கொண்ட சாதிகள் என்னென்னு ஒரு பட்டியல் போட்டிருக்கு. அந்த பட்டியலில் பிசி பட்டியல், எஸ்சி பட்டியல், ஓபிசி பட்டியல் எல்லாத்துலேயுமே இருக்குது, எஃப்சி பட்டியல் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். தனியாக இருக்குது, வேணும்னா இதில் இந்த காணொலியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கூட நம்ம அதை பதிவு பண்ணலாம். அப்போது இப்போ தமிழ்நாட்டில் 6% தெலுங்கர்கள் இருக்கான்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிற மொழியாளர்கள், மலையாளிகள் கொஞ்சம் இருக்காங்க, கன்னடர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா காலங்காலமாக ஒரு 2-3 ஜென்ரேஷனாக இங்கேயே இருந்தவங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் உரிமைகள் மறுக்கப்படுமா? இல்லை, இது நிறைய பேர் இந்த கேள்வியை எழுப்புகிறாங்க. அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பிற மொழியாளர் எண்ணிக்கை இங்கே வந்து கொஞ்சம் மிகையாக்கப்பட்டு சொல்லப்படுது. ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 40% இங்கே வந்து தமிழர் அல்லாதவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் வந்து ரொம்ப அவர்கள் பிற மொழியாளர்கள் தங்களை ஊதி பெருத்து காட்டி கொள்வதற்காக தங்களுடைய அதிகாரத்தை வந்து நிறுவ முயற்சிக்கிறாங்க. அதுக்கான உளவியல் காரணத்தை நான் சொல்கிறேன், அது எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு. ஆனால் வந்து அது உண்மை கிடையாது, அது முற்றிலும் புறம்பான ஒரு விஷயம். 2001 சென்சஸ் வந்து தமிழக அரசாங்கம் நடத்துது. அது வந்து சாதிய வாரியான சென்சஸ். அதில் வந்து மொழி அடிப்படையிலையும் பிற மொழியாளர்கள் எத்தனை எந்தெந்த தொகுதியில் எவ்வளோ எவ்வளோ அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 2001 நடந்த சென்சஸின் அடிப்படையில் 12% பிற மொழியாளர்கள் இருக்கிறார்கள். இது வந்து எல்லாரையும் உள்ளடக்கி, மலையாளிகள், கன்னடர்கள், பெங்காலிகள், எல்லா அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பிற மொழியாளர்களையும் உள்ளடக்கி 12% இருக்கிறார்கள். அப்புறம் அதில் வந்து தெலுங்கர்கள் வந்து ஒரு 6% இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய சாதிய வாரிய பிரிவில் தெரிய வருது. அப்போ இதில் வந்து பார்க்கும்பொழுது இவர்கள் 12% 2001 இருந்தாங்க. ஸோ இப்படி அப்படி இப்படி அவர்கள் அதிகமாக இனப்பெருக்கம் ஆகி இருந்தாங்க கூட அவர்களுடைய எண்ணிக்கை என்பது ஒரு 15%க்கு உள்ளானது தான். ஆனால் வந்து அதை நீட்டி முழுக்கி அதை வந்து 40% இருப்பதுன்னு காட்டுவதற்கான காரணம் என்னென்னா, இந்த 12% இருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள் இடஒதுக்கீடு அடிப்படையில் வரும்பொழுது தமிழர்களோட இடஒதுக்கீடு எல்லாத்தையும் உள்ளே புகுந்து இன்றைக்கி அவர்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போனீங்கனாலும் சரி, இல்லை ஒரு எந்த ஒரு அரசாங்க வேலைவாய்ப்புகளில் போனாலும் பிற மொழியாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அப்போ அங்கே நீங்கள் பார்க்கும்போது என்ன இங்கெல்லாம் அதிகமாக இருக்காங்க பிற மொழியாளர்கள்னு உங்களுக்கு தோணும் பொழுது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 40% இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பொய்யோடைய ஆரம்பம். அப்போ எப்படி இவர்கள் இடஒதுக்கீட்டில் இவர்களுக்கு முன்பு ஏற்பட்டார்கள்னு பார்த்தா, அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி பட்டியல்களில் நீங்கள் எடுத்து பார்க்கணும். அதில் பார்த்திங்கன்னா 300+ சாதிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 100 சாதிகள் மட்டும்தான் வந்து தமிழ் சாதிகள், தமிழை தாய்மொழியாக கொண்ட சாதிகள். மிச்சம் இருக்க அத்தனை சமூகங்களும் வந்து பிறமொழியாளர் சமூகம். இது ஏன் இப்படி தமிழ்நாட்டில் வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புகளும் இருந்துச்சு. மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ளே கேரளாவும் உண்டு, கர்நாடகாவும் உண்டு, ஆந்திராவும் உண்டு, ஒரிசா வரைக்கும் அது அப்படியே எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு மாகாணம். அந்த மாகாணத்தில் இருந்த காலகட்டத்தில் என்னென்ன சாதிகள் தான் வெள்ளையர்கள் எடுத்து வச்சாங்களோ அந்த சாதிய பட்டியலை நம்ம அப்படியே இன்றைக்கி வரைக்கும் பின்பற்றுறோம்.
புரியுதுங்களா? அந்த சாதியை பற்றியிலே நம்ம அப்படியே இன்றைக்கு வரைக்கும் பின்பற்றோம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிகள். அது காரணம்னா தமிழ்நாட்டில் இப்போ இந்த மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து தானே எல்லோரும் பிரிச்சுட்டு போனாங்க. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இதெல்லாமே மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து பிரிச்சுட்டு போகும்போது அவரவர்கள் அவங்களுக்கான சாதிங்க ஒதுக்கும்போது அவர்கள் மலையாளிகள் மலையாளிக்கான சாதிகள், தெலுங்கர்கள் தெலுங்கர்களுக்கான சாதி அப்படிலாம் ஒதுக்கிட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியாக தான் இருந்தது. அப்புறம் அண்ணாவுடைய பீரியடில் வந்து தான் பேர் மாற்றம் போயிட்டு தமிழ்நாடுன்னு அடையுது. அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்த தமிழ்நாடு மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஆந்திராவில் இருந்த, கர்நாடகாவில் இருந்த, கேரளாவில் இருந்த எல்லா சாதிகளையும் உள்ளடக்கிய பட்டியலை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் என்ன இதாகிப்படுதுன்னா, இத்தனை சாதிகள் பெருமொழியாளர்கள் இருக்கும்பொழுது அந்தந்த சாதிய பட்டியலில் இடஒதுக்கீடுல உள்ளே வரும்பொழுது பிசிலையும் அவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க, இதுலேயும் எஸ்சி எஸ்டிலையும் அவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் வந்து இடஒதுக்கீடு எல்லாத்துலேயும் உள்ளே பூந்துடுறாங்க. போயிட்டு அரசாங்க வேலை வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே பிறமொழியாளர்களுடைய எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சிருச்சு. இதை மாற்றி அமைக்கணும். இது தமிழ் தேசியவாதிகள் தொடர்ந்து முன்வைக்கக்கூடியது. பிறமொழியாளர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்களோ அத்தனை சதவீதத்துக்கான இடஒதுக்கீடை நம்ம கொடுத்துருவோம். இப்போ நாயுடு சமூகம் அப்படி இருக்குது, அவர்களே எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டில் வாழ்கிறார்களோ அத்தனை சதவீதத்திற்கான ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருவோம். அதே போல் தமிழ் சமூகங்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறதோ அத்தனை சதவீதத்திற்கான இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடில் உள்ளொதுக்கீடாக எப்படி கொண்டு வரணும்னா பொருளாதார ஒதுக்கீடும் கொண்டு வரணும். எடுத்துக்காட்டுக்கு பறையர்கள் ஒரு 5-6% இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில்னா, இந்த 5-6% பறையர்களுக்குன்னு ஒதுக்கிடுங்க. இந்த 6% வேலைவாய்ப்பு பறையர்களுக்கானது. இந்த 6-7% வேலைவாய்ப்பில் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். எப்படின்னா பறையர்கள்லேயே ஒரு பொருளாதார ஒரு வரையறை வைங்க, இத்தனை மாதம் இத்தனை சம்பளம் இருக்கிறவர்களுக்கு. அப்போ இந்த பொருளாதார வரம்புக்கு கீழே இருக்கக்கூடிய பறையர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு முதன்மை அளிக்கப்படும். அப்போ என்ன ஆகும், வேறு ஒரு சாதியோடு இவங்க மோதணும்னு அவசியம் இல்லை. இடஒதுக்கீடு இல்லை, அவர்களுக்குள்ளேயே அவர்கள் வந்து வறுமையில் இருக்கிறவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படும். அவர்கள் அப்படியே படிப்படியாக முன்னேறி வருவார்கள். யாரும் யாரையும் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே போல் எத்தனை சதவீத மக்கள் இருக்கிறாங்களோ அத்தனை சதவீத இடஒதுக்கீடுங்கும் பொழுது அந்தந்த மக்களுடைய ஜனத்தொகைக்கு தகுந்தாற் போல் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அந்தந்த மக்களுடைய ஜனத்தொகைக்கு தகுந்தாற் போல் அவர்களுடைய அரசியல் மற்றும் எல்லா விதமான தேவைகளும் பூர்த்தியாகும். இதுதான் வந்து ஒரு சரியான தீர்வு. புரியுதுங்களா? இந்த தீர்வை வந்து முன்வைக்கணும் தமிழ் தேசியவாதிகள். தமிழ் தேசியவாதிகள் இதை முன்வைக்கிறாங்க. சிலர் வந்து அது இன்னும் புரிதல் இல்லாமல் அதை பற்றி பேசாமல் இருக்கிறாங்களே ஒழிய, இதுதான் தமிழ் தேசியத்திற்கான ஒரு ஒரு அடிப்படையான இடஒதுக்கீடு கொள்கை. மொழிவாரி மாநிலமாக பிரிக்கும் போது நீங்கள் சொன்னீங்க, குறிப்பிட்டீங்க இந்த மாதிரி மலையாளிகள் வந்து அவங்க சாதி பட்டியலில் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க, தெலுங்குகள் அவங்க சாதி பட்டியலில் எடுத்து அவங்க போயிட்டாங்க, கன்னட அவங்க சாதி பட்டியலில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லா பட்டியலும் அப்படியே இருந்தது. இது ஏன் இங்கே மட்டும் அப்படி இருந்ததுக்கான காரணம் நீங்கள் கொஞ்சம் விளக்கினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் இது இது நம்ம வந்து பிரிச்சுக்கல. இப்போ இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இங்கே வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியாக தான் நம்ம இருந்தோம். இப்போ மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து அவங்களாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பிரிஞ்சு போன சமூக அங்கே இங்கே என்ன சமூகங்கள் இருந்துச்சு, இங்கே இல்லாத சமூகங்கள்லாம் இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சிருக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டோம், அது அந்த திராவிட இயக்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்த காலகட்டத்தில் நம்ம அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டோம். புரியுதுங்களா? அது யார் எடுத்து செய்யலை அதை வந்து உண்மையை சொல்ல போனால், அப்போ காங்கிரஸும் அதை பற்றி பெருதுபடுத்தலை, எதுவுமே பெரிதுபடுத்தாத இருந்ததில் பின்னாடி வந்த திராவிட இயக்கமும் அதை வந்து அவர்களுக்கு சில இது சாதகமாக இருக்குங்கிறனால அவர்களும் அதை வந்து அப்படியே விட்டுட்டாங்க. இது நம்ம தான் இனிமேல் திரும்பி சரி செய்யணும். இல்லாத சமூகங்களை எதுக்கு நீங்கள் உள்ளே வச்சுருங்க? அப்போ அதனால் அவர்கள் இங்கே வந்து வேலைவாய்ப்பு அடைகிறாங்க. வசிப்பதே அங்கே இருந்தாலும் இங்கே உள்ளே வந்து வேலைவாய்ப்பு அடையக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அதை வந்து நம்ம மாற்றி அமைக்கணும். ஸோ இது வந்து தவறு, அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. இதோட எதிரொலி தான் இப்போ ரீசெண்டாக இந்த ரயில்வே எக்ஸாமில் வந்து 1600 போஸ்டிங்கில் எவ்வளவோ 85% வட மாநிலத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. அது இதில் பொருத்தி பார்க்கலாம் நம்ம, இல்லை இதில் பொருத்தி பார்க்கலாம். இது இது இதான பார்த்தீங்கன்னா ரயில்வே அரசு, அதான் ரயில்வே எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அது மத்திய அரசுடைய அடிப்படையில் வர்றது. ஆனால் தமிழக அரசாங்கம் நடத்தக்கூடிய தேர்வுகள்லேயே நம்ம வந்து இந்த ஓட்டையை வச்சுருக்கிறோம், இவ்வளோ பெரிய ஓட்டையை வச்சுருக்கிறோம். இப்படி இடஒதுக்கீடுல தமிழர்கள் இந்த அளவுக்கு ஏமாற்றப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ மத்திய அரசாங்கம் செய்கிறதுலையும் அது போல் ஏமாற்றப்பட்டுருக்கிறாங்க. அதில் என்ன நீங்கள் புரியுதுன்னா, தமிழ் மொழி சார்ந்த கேள்விகளுக்கு நம்ம தமிழர்களை காட்டிலும் பிறமொழியாளர்கள் தமிழே எழுத படிக்க தெரியாதவன் வந்து மார்க் வாங்கியிருக்கிறான். அதுவும் 100 எக்ஸாம்னா 105, 106 மார்க் வாங்கியிருக்கான். அப்போ அது வந்து ஒரு பெரிய முறைகேடே நடந்திருக்காங்க. அங்கே அந்த தேர்வே வந்து ஒரு சரியான தேர்வு கிடையாது. அப்போ அது வந்து இவர் ஏமாற்றி அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் என்பதற்காகவே பொய்யாக தேர்வு நடத்தி அது பொய்யான ரிசல்ட்டை போட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. யாரும் கண்டுக்க மாட்டோம்னு அது வெளிப்பட்டிருக்கு, அவ்வளோதான். ஆனால் இப்போ வந்து அப்போ இருந்த இங்கே இருந்த பிறமொழியாளர்களுக்கும் இப்போ இருந்த பிறமொழி எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக கூடியிருக்கு. இப்போ நம்ம இங்கே தமிழ் தேசம் பேசுனதால அவங்களுக்கு இது ஒரு அச்சுறுத்தலாக இருக்காதா? இல்லை, இது என்ன மாதிரியான இதுன்னு புரிய மாட்டேங்குது எனக்கு. இப்போ தமிழர்கள் வந்து பிற மாநிலங்களில் வாழ்கிறாங்க. அது வந்து இதில் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மும்பை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மும்பையில் மட்டும்தான் தமிழர்கள் போய் வேற ஒரு இடத்துல குடியமர்ந்து வாழ்கிறாங்க. மற்றபடி எல்லா மாநிலங்கள்லையும் அங்கங்கே சிறுபான்மையாக இப்போ இருந்தாலும் பெரிய அளவில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி மும்பையில் அவர்கள் போய் வாழ்கிறாங்க. அது வந்து அவர்களுக்கு பூர்வீக மண் கிடையாது. மும்பை என்பது அவர்களுக்கு பூர்வீக மண் கிடையாது.
ஆனால் இங்கே நீங்கள் கேரளா மற்றும் கர்நாடகா அப்புறம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து அவர்கள் ஆந்திராவுக்கு வேலைக்கோ இல்லை கர்நாடகாவுக்கு வேலைக்கோ கேரளாவுக்கோ வேலைக்கெல்லாம் போகலை. இவர்கள் எல்லாருமே அது தமிழ் பகுதிகளில் வாழ்ந்தவங்க. தமிழை தாய்மொழியாக கொண்டு அது தமிழ் மண், இப்போ பாலக்காடு இடுக்கி மாவட்டம்லாம் தமிழர்களுடைய மண்ணாக இருந்த விஷயங்கள், தமிழருடைய வரலாறை கொண்டு தமிழர்களுடைய நிலங்கள். அதே போல் கர்நாடகாவில் இந்த மைசூர் இந்த பகுதிகள்லாம் தமிழர்களுடைய இதில் இருந்தது. அதே போல் பெங்களூர் இதெல்லாம் வந்து தமிழர்களுடைய பகுதியாக இருந்தது. ஆந்திராலையும் எல்லாமே தமிழர்களோட தான் இருந்தது. அப்போ இங்கே இவர்கள் போய் குடியேறின மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க, அப்படி கிடையாது. அவர்கள் அங்கேயே வாழ்ந்தார்கள், அதெல்லாம் அவர்களோட ஆந்திராவோடு இணைக்கப்பட்டுருச்சு. இப்போ அங்கே இருக்கிறவர்களுக்கு என்னென்னா இப்போ அந்த கம்யூனிட்டிகளும் அங்கே அவர்களுடைய சாதிய பட்டியல் இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் அவர்கள் அங்கே வேலை வாய்ப்பு வாங்குறாங்க. நான் வேலை வாங்கலன்னு சொல்ல, ஆனால் அவர்கள் வந்து அந்த தெலுங்கர்களுடைய வேலை வாய்ப்புக்கு நிகராக அவர்கள் போகவில்லை. அவர்களுக்கு எவ்வளோ சதவீதம் இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் அவர்களோட உரிமை வாங்கியிருக்காங்க. தெலுங்கர்கள் ரொம்ப தெளிவாக உரிமைகள் கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் வந்து அளவுக்கு அதிகமாக உரிமைகளை வந்து நம்மளும் போய் சுரண்டலை, அவர்களும் தரலை. ரொம்ப தெளிவான ஒரு இதில் இருக்குது. செக்ரட்டரியேட்டு தமிழ்நாடு செக்ரட்டரியேட், தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டில் நீங்கள் நான் யாருமே போங்க நேரடியாக, நீங்கள் எதுவுமே இப்படி கணக்கெடுப்புலாம் பார்க்க தேவையில்லை. செக்ரட்டரியேட்டுக்குள்ளே போங்க, எத்தனை பேர் தமிழை வேலை பார்க்குறான்னு போய் பாருங்கள். இப்போ புரியுதுங்களா? உங்களுக்கு போய் பார்த்தா கண்ணால் போய் பார்த்தாவே தெரியும். ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு கண்ணால் போய் பாருங்கள். நீங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து அந்த கணக்கெடுப்பு இருக்கா, இந்த கணக்கெடுப்பு இருக்கா, தகவல் உரிமை சட்டத்தில் போட்டுடுங்க. நேரடியாக ஒரு அலுவலகத்துக்கு போங்க, நேரடியாக அரசாங்க வங்கிகளுக்கு போய் பாருங்கள். எத்தனை தமிழர்கள் வேலை செய்கிறார்கள், எத்தனை பிறமொழியாளர்கள் வேலை செய்கிறார்கள்ங்கிறது அவங்களுக்கு கண்ணு கூட தெரியும். இதை வந்து யாரும் வந்து மறைக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் அவன் ஊரில் போய் செக் பண்ணிக்கும், அப்போ அதான் அவன் புரிய வரும். இது ஏன்னா வந்து எல்லோரும் வந்து கணக்கெடுப்பு அது எடுப்புனா நிறைய அதில் மோசடி நடக்குதுங்கிறத தான் நம்ம தெளிவுபடுத்துகிறோம். நிறைய மோசடிகள் நடந்துக்கிட்டு வருது. சில சமூகங்கள் வந்து இரண்டு சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டுலாம், சில சாதிய சமூகங்கள் இரண்டு சர்டிஃபிகேட்டை வைத்து கொண்டு அதில் வேலைவாய்ப்பு பயனெலாம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுலாம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து மாற்றி அமைக்கணுங்கிறது தான் நம்ம சொல்கிறது. இப்போ இந்த பிறமொழியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இங்கே அரசியல் அதிகாரமே வேண்டாமா அப்படின்னா அப்படிலாம் நம்ம அவர்களுக்கு இங்கே வேண்டவே வேண்டாம்னு சொல்ல, அவர்களுக்கான அரசியல் அதிகாரத்தோடு இருக்கட்டும். அவங்க அவர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்களோ அதுக்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு ஒரு கேண்டிடேட்டுக்கு நிப்பாட்டுறதோ இல்லை அவர்களுக்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கான அரசியலை முன்னெடுத்துக் கொள்வதற்கான முழு சுதந்திரம் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் நம்ம வந்து கட்டுறதுக்கு அனுமதிக்கிறோம், காலேஜஸ் கட்டுறதுக்கு அனுமதிக்கிறோம். ஸோ இதெல்லாம் கட்டிகிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி காலேஜஸ் லிஸ்ட் எடுத்து பாருங்கள். அதெல்லாம் வந்து இப்போ லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டினா அவங்க தெலுங்கை வளர்த்துக்கொள்ளலாம், அவர்களுக்கு தேவையான மாணவர்களை அதில் சேர்த்துக்கொள்ளலாம், தெலுங்கர்களுக்கு அவர்களுக்கு முன்னுரிமை அதிகமாக கொடுத்து பண்ணலாம். இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம அனுமதிச்சு தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து வேண்டாம்னு சொல்லலை, அவங்க அதை செஞ்சுக்கிட்டோம். அவர்களுடைய மொழி இன அடையாளத்தை அவர்கள் காத்து கொள்ளட்டும், அவர்கள் எங்கே வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அதே போல் தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆளுதல் அப்படிங்கிறது முதல் இது. இந்த தமிழ்நாட்டில் தமிழர் ஆளும்போது இவர்கள் என்ன நம்ம எதுக்கு எதிர்க்கணும்? இவர்களை எதிர்த்து தான் நம்ம ஆளணும்னு கிடையாது. ஆனால் தமிழர்களுக்கு ஒரு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கு, அதை சரி செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? தமிழர்களுக்கு இந்த இடஒதுக்கீடில் துரோகம் ஏற்பட்டிருக்குது, தமிழர்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் மீட்க வேண்டும். இப்போ இது 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 இதை செஞ்சு தானே ஆகணும். நம்ம இதை செய்யும்பொழுது இவர்களுக்கு ஏன் கோபம் வருது? இப்போ தமிழர்கள் தமிழ்நாட்டில் தானே வாழ்கிறீங்க, இவ்வளோ நாள் தமிழர்களோட ஒண்டி தானே வாழ்கிறீங்க, அப்போ உங்களுக்கு ஏன் கோபம் வருது? ஏன் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களை என்ன விரட்டி விட்டுருப்பீங்களோ, ஏன் பயப்படுறீங்க, அச்சுறுத்துறீங்க? இவ்வளோ காலம் நீங்கள் ஆட்சி செஞ்சிட்ருக்கீங்க, நம்ம அனுமதித்தோம்ல. இப்போ தமிழர்கள் ஆட்சி செய்ய வரணும்னு சொல்லும்போது மட்டும் ஏன் இந்த பதட்டத்தோடு அணுகிறாங்க? அந்த பதட்டம் வேண்டாம். தமிழர்கள் வந்து அறம் சார்ந்த வாழ்க்கையை முன்னெடுக்கக்கூடியவர்கள். அவர்கள் வந்து உடனே வந்து இவங்கெல்லாம் வெளியில் போகணும் அப்படிலாம் நம்ம சொல்ல போகிறது இல்லை. நம்ம சொல்வது என்னென்னா இந்த மண்ணின் உரிமை நமக்கானது, இந்த தமிழர்கள் அடையணும், இந்த மண்ணின் உரிமை முழுமையாக தமிழர் கட்டுப்பாட்டில் இருக்கணும். அதற்கப்புறம் இங்கே வந்தவர்களையெல்லாம் வாழ வைப்பது தமிழர்களுடைய ஏற்பாடாக இருக்கணும். இப்போ இந்த தமிழன் தான் அவர்களை வாழ வைக்கணுமே ஒழிய, தமிழை வந்து அப்படியே அதிகாரத்தெல்லாம் விட்டுட்டு அவர்களுக்கு கீழே போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம முன்வைக்கிறது. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்து என்னென்னா, இப்போ ரீசெண்டாக ஏப்ரல் 6ஆம் தேதி நம்மளுக்கு தெலுங்கு வருடப்பிறப்புக்கு விடுமுறை விட்டுருந்தாங்க இங்கே. ஆமாம், சரி, ஓகே, இங்கே விடுமுறை விடுறாங்க. இதே மாதிரி ஏப்ரல் 14 ஆந்திராவில் வந்து தமிழ் புத்தாண்டுக்கு லீவ் விடுவாங்களா? இப்போ ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வாழ்வர்கள் எல்லாருமே தமிழர்கள். இதுதான் வந்து நிறைய பேர் முன்வைக்கக்கூடிய ஒரு இது. தமிழ்நாட்டில் வாழ்வர்கள்லாம் தமிழர்கள் தான். அப்புறம் யாருக்கு ஏன் இந்த உகாதி பண்டிகை விடுமுறை? எனக்கு அதுவே புரியல. இது உகாதிக்கு இப்போ விடுமுறை கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டில் வாழ்கிறவங்களாம் தமிழன்னா அப்புறம் உகாதி தெலுங்கர் பண்டிகையாச்சு, அப்புறம் எதுக்கு அதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் விடுமுறை? இப்போ தெலுங்கர்கள் என்பவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள்ங்கிறது தானே ஒரு நிதர்சனமான உண்மை. இதை 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 ஏற்றுக்கிறதுக்கே இன்னும் நிறைய பேருக்கு பக்குவம் வரல. அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான அரசியலை முன்னெடுக்கிறதுக்கு யோசிக்கணும் நம்ம. இப்போ நீங்கள் பார்க்கணும்னா தமிழர்கள் வந்து உகாதிக்கு விடுப்பு கொடுக்குறாங்க,
ஆனால் கேரளாவிலேயோ கர்நாடகத்துலேயோ இல்லை ஆந்திராவிலேயோ எந்த தமிழ் பண்டிகைக்கு அங்கே விடுமுறை சொல்லுங்கள் பார்ப்போம். பொங்கலுக்கா? இப்போ நம்ம ஓணத்துக்கு விடுறோம், எல்லாத்துக்குமே விடுறோம். இப்போ அங்கே வந்து இப்போ அது பொங்கலும் அவங்களுக்கு ஆந்திராவில் ஒரு அது ஒரு பண்டிகையாக இருக்கிறனால அவர்கள் அந்த விடுறாங்க, அவங்களோட பண்டிகைன்னு சொல்லி தான் விடுறாங்களே ஒழிய பொங்கல் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை. இப்போ நீங்கள் வந்து சித்திரை ஒன்றா எடுத்துக்கோங்க, இது எதுவுமே வந்து அவர்கள் விடுமுறை இது பண்ணுறதில்ல. ரெண்டாவது இதில் இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, சித்திரை புத்தாண்டை வந்து தமிழர்கள் வந்து தங்களுடைய புத்தாண்டை இப்போ இவங்க உகாதை எப்படி கொண்டாடுறாங்களோ அதுபோல் நம்ம சித்திரை இதுவும் கொண்டாடுறோம். இந்த சித்திரை திருநாளையே வந்து இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிடவாதிகள் வந்து அது தமிழர் புத்தாண்டு கிடையாது, அது தை தான் நம்மளுடைய புத்தாண்டு, சித்திரை தமிழர் புத்தாண்டு கிடையாதுன்னு எதுக்கு அவர்கள் சொல்லியிருப்பார்கள் நீங்களே வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு நம்ம லீவ் விடலை, எல்லாம் கேட்பாங்கன்ட்டு அது நம்ம புத்தாண்டு கிடையாதுன்னு சொல்லிட்டோம்னா முடிஞ்சதா பிரச்சனை? இப்போ தமிழருக்கு எது புத்தாண்டுனே தெரியாமல் ஒரு குழப்பத்தில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த நிலைமைக்கு தான் திராவிடம், திராவிடம் என்பது எதற்கும் தீர்வு தராது, தமிழரை குழப்புவதற்கு தான் திராவிடம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வரைக்குமே அந்த ஒரு குழப்பம் இருக்குது, ஒவ்வொரு முறையும் சித்திரையா தையா சித்திரையா தையான்னு படிச்சுக்கிட்டு கிடப்போம், தமிழர்களே நிறைய பேர் மோதிக்கிட்டு இருப்போம். தேவையில்லை, ஏன்னா சித்திரை தமிழ் புத்தாண்டு இல்லைன்னு சொன்னவன் திராவிட, இவ்வளோதான். சித்திரையை தமிழ் புத்தாண்டில்லை என்று சொன்னவன் திராவிடன், சித்திரையை தமிழ் புத்தாண்டு என்று சொன்னவன் பிராமணன் கிடையாது. புரியுதுங்க, பிராமணன் ஒன்றும் தமிழ் புத்தாண்டு வந்து சித்திரை தான் சொல்லலை, சித்திரையை தான் தமிழர்கள் கொண்டாடி கொண்டு வந்திருக்கிறார்கள். இவன் வந்து அது பிராமணன் சொன்னான்னு இவன் சொல்கிறான், திராவிடன் சொல்கிறான். இப்போ நம்மளை வந்து பிராமணன் அதை செய்தார் பிராமணன் இதே செய்தார்னு சொல்லி தமிழர்களை தமிழர் பண்பாட்டிலிருந்தே இவர்கள் பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாளுக்கு நாள். புரியுதுங்களா? அப்போ இது வந்து தொடர்ந்து தமிழர்களுடைய அடையாள அழிப்பு தானே ஒழிய சாதினா பிராமண பூத்துனா இது எல்லாமே பிராமணனுடையது, பிராமணனுடையது பூநூல், பிராமணனுடைய கலாச்சாரம். பூநூல் பிராமணனுடைய கலாச்சாரம்னா ஆசாரி தச்சர் கொல்லர் இவர்கள்லாம் பூநூல் போடுவாங்க, பொற்கொள்ளர்லாம் பூநூல் போடுவாங்க. இப்போ அவங்களாம் என்ன பிராமணர்களா? இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையாக புரிதல் இல்லாத இருந்த தமிழர்களிடம் இவர்கள் வந்து தொடர்ந்து பொய்யை சொல்லி 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 அதை அப்படியே ஒரு இன்றைக்கி உண்மையாக்கி இன்றைக்கி வந்து ஒரு பூநூல்னாவே பிராமணனுடையது. அப்புறம் நம்மளோட தமிழ் கடவுள்லாம் பூநூல் போட்டிருக்கணுன்னே அந்த நம்ம கடவுள்லாம் பிராமணனுடையது, எல்லாமே பிராமணனுடையது. அப்போ நாங்கள் யாருன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஈவேரா வந்து தான் எல்லாத்தையும் செஞ்சார், ஈவேரா தான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு, இந்த நிலையில் வந்து நிப்பாட்டுறாங்க. இப்போ இதுதான் நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் என்னால் தமிழர்களுடைய நாகரிகத்தையே மறுப்பவர்கள். இன்றைக்கி வந்து ஆதிச்சநல்லூருடைய பழமை வந்து இன்றைக்கி உலக அளவில் நிலைநாட்டப்படுகிறது, 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி, இயேசு கிறிஸ்துக்கு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கார்பன் டேட்டிங், அந்த கார்பன் டேட்டிங் மூலமாக உலகம் முழுக்க அது அறிவிக்கப்படும் பொழுது அது திராவிட நாகரிகம்ங்கிறாங்க. புரியுதுங்களா சொல்கிறது? இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் வந்து திராவிட நாகரிகம், எதற்கு இந்த பொய் புரட்டு? அது தமிழ் நாகரிகம் தானே, திராவிட நாகரிகம்னா இது என்ன? இது கணக்கு எங்கே? ஆந்திராவில் இருந்துச்சா, கர்நாடகாவில் இருந்துதா? கீழடி திராவிட நாகரிகம், தமிழகத்தில் இருப்பதெல்லாம் திராவிட நாகரிகம். அப்போ இந்த பொய்யும் புரட்டையும் தான் நம்ம எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்போ இங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, தமிழ்நாட்டில் பிறமொழியாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கான அனைத்து உரிமைகளையும் நம்ம கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அவர்களை ஆளக்கூடிய உரிமையை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் இவ்வளோ ஆண்டுகளும். நம்ம அதை நம்ம கொடுக்காம இல்லையே, அதனால் நம்ம பாதிப்பு அடைஞ்சனால தான் இன்றைக்கி நம்ம எதிர்த்து நிற்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் திமுக வந்து அவர்கள் என்ன தான் பிறமொழியாளர்களாக இருந்தாலும் தமிழர்கள் வந்து அவர்களை தமிழராக எண்ணி தான் அவர்களுக்கு ஆதரித்தாங்க. கருணாநிதியோ வந்து யாருமே வந்து அவர்கள் பிறமொழியாளர்கள் என்று நம்ம எண்ணவே இல்லை, கருதவே கிடையாது. நம்ம எல்லாம் அவர் ஒன்றோட ஒன்று நினச்சி தான் நம்ம ஆதரித்தோம். இப்போ ஆதரிச்சதில் என்ன நடந்தது? ஈழத்தில் இனப்படுகொலை நடக்கும்போது எங்களுக்கு கொதிச்சுது, உங்களுக்கு கொதிக்கலை. தானாடா விட்டாலும் தன் தசையாடும்னு சொல்கிற மாதிரி எங்களுக்கு தானாகவே கோபம் வந்தது இது வந்து, ஆனால் உங்களுக்கு ஏன் வரல? நீங்கள் உங்களால் நீங்கள் என்ன இன்றைக்கி வரைக்கும் விளக்கம் கொடுப்பது எங்களால் என்ன அதிகாரத்தை செய்ய இயலும்? ஒரு சிஎம்மாக இருந்துக்கிட்டு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் பண்ணிட்டேன். சிஎம்மாக இருந்தே உங்களால் இதை பண்ண முடியலன்னா திரும்ப திரும்ப அந்த பதவிக்கு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? திரும்ப திரும்ப திமுக அதை ஏன் நோக்கி நகர்கிறது? அதுதான் ஒன்றுக்கும் ஆகாத பதவின்னு தெரியுது, அப்புறம் ஏன் அதை நோக்கி நகர்றீங்க? அதை விட்டுட்டுருங்க, ஆனால் அதை விட மாட்டேங்கிறீங்க. ஒன்றுக்கு ஆகாத பதவிக்கு தான் இவ்வளோ ஆட்டமா? புரியுதுங்களா? அப்போ இதுவரைலாம் அவர்கள் செய்யணும்னு என்ன இல்லை, மாறாக இவர்கள் அதை மட்டும் நம்ம விமர்சிக்கலை. அந்த நேரத்தில் ஈழத்தில் இனப்பொருளை ஆகும் காலகட்டத்தில் இங்கே எத்தனையோ பேர் வந்து போராட ஆரம்பித்தாங்க, தீக்குளிக்க ஆரம்பித்தார்கள், இங்கே வந்து போராட ஆரம்பித்தாங்க, தமிழை வந்து அந்த இந்த விஷயத்தை எடுத்து பரப்பினா. அந்த காலகட்டத்தில் உங்களிடம் வந்து ரெண்டு பெரிய தொலைக்காட்சிகள் இருந்தது, பெரிய தொலைக்காட்சிகள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், கலைஞர் தொலைக்காட்சி, எத்தனை தொலைக்காட்சி, சன் நெட்ஒர்க்ஸில் தொடங்கினா அதோடய லிங்க் எங்கெங்கெல்லாம் போய் நிற்கணும் உங்களுக்கே தெரியும், அத்தனை தொலைக்காட்சியை வச்சுருந்தீங்க, ஒரு செய்தி உங்களால் வெளியிட முடிஞ்சுதா? அப்போ யார் தடுத்தாங்களா யாராவது? உங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனத்தினாலே உங்களால் செய்ய முடியாதா செய்தி அனுமதி? நீங்கள் மாநாட மயிலாட போட்டுட்ருந்தீங்க, போகிறாங்க நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ மாநாட மயிலாட சீசன் போட்டு நடத்திக்கிட்டு இங்கே வாக்கு கேட்டுட்டு இருந்தீங்க மக்களிடம். அப்போ இதுதான் நம்ம வந்து முழுமையாக எதிர்க்கிறோம். அப்போ துரோகம், அந்த துரோகத்தை அவர்கள் செய்து விட்டு அதுக்கு சப்பக்கட்டு இன்றைக்கி நீங்கள் சரி போராடினவனையே அரெஸ்ட் பண்ணீங்க, அந்த நீங்கள் தான் நீங்கள் உங்கள் தொலைக்காட்சியிலையும் போடலை,
போராடவும் இல்லை, போராடுறான், போராடி யாருமே பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்லி குறுந்தகர்கள் அந்த காலத்தில் சிடியெலாம் போட்டு ரைட் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்க மக்கள்கிட்ட. அந்த சிடியை ரைட் பண்ணவே அந்த சிடியை எடுத்துகிட்டு போனவன் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி அதெல்லாம் அந்த சிடியெலாம் உடச்சி எமக்காகவும் பேசுங்களேன்னு சொல்லி ஒரு ஆவணப்படம் ஈழத்திலிருந்து வந்தது. அங்கே நடக்கக்கூடிய கொடுமைகளை உள்ளடக்கிய ஒரு ஆவணப்படம். அந்த ஆவணப்படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட வச்சு பரப்புகிறாங்க, மக்கள்கிட்ட பரப்பி தமிழ்நாட்டில் போராட்டம் வரட்டும்ட்டு அதை பரப்புறவன் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க திமுக. அப்போ இதுதான் வரலாற்று துரோகம். அந்த வரலாற்று துரோகத்தை தமிழர்கள் ஒருபோதும் மறக்க போகிறதில்ல. காங்கிரஸும் திமுகவும் இந்த மண்ணை ஒருபோதும் இந்த அரசாங்க சுகம் காணாமல் இருக்கிற வழியைத்தான் தமிழ் தேசியவாதிகள் முன்னெடுக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்போ தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுக்கான இறையாண்மை. அந்த இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு அரசியலையும் தமிழர்கள் இன்னைக்கு இந்த மண்ணில் இருக்க போகிறதில்ல. இதுதான் நம்ம சொல்கிறோம். தொடர்ந்து நாங்கள் கேட்ட கேள்விகளும் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னது ரொம்ப நன்றி திரு பாரிசாலன். நன்றி. இந்த நிகழ்ச்சியில் திரு பாரிசாலன் அவர்கள் பல கேள்விகளுக்கு நம்மளுக்கு பதில் அளித்துள்ளார். இதுபோக உங்களுக்கு பல சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் அதை தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் செங்கோல் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அறிவோம் தமிழ் தேசியம்.